சார் அண்ணா திமுகல சமீப காலத்துல ஒரு அநாகரிகமான கலாச்சாரம் மாதிரி பேசுறாங்க. கள்ள உறவுன்றாங்க. நாணயம் வெளியிடுவதற்காக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்தபோது கள்ள உறவுன்னு ஐயா எடப்பாடியே சொன்னார். காதலர்கள் மாதிரி செயல்படுறாங்க. இன்றைக்கி அண்ணன் செல்லூர் ராஜன் நம்ம எங்கூர் அண்ணன் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மழை வெள்ளம் இந்த தடுப்புக்கு இந்த அரசாங்கம் ஏதோ நல்லது செய்து கொண்டிருக்கிறது என்று நம்புகிறேன் அப்படின்னு பாராட்டியும் சொல்லியிருக்கிறார். அவ்வளோதான், பாராட்ட கூட இல்லை. வெள்ளமே வரலையே, ஒரு நாளில் மழை திமுக உதவி செஞ்சுட்டு போயிடுச்சான்னு தெரியல. நீங்கள் மெட்ரோ செகண்ட் ஃபேஸ் வந்து இது ஸ்டேட் ஸ்பான்சர்டுன்னு சொல்லி தான் ஆரம்பித்தாங்க. மாநில அரசால் முடியலைன்னு ஒன்று மத்திய அரசுகளுக்கு பணம் தரலன்னு குற்றச்சாட்டு. இது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? ஸ்டேட் ஸ்பான்சருக்கு எப்படி முடியும்? எதுவுமே செய்யாமல் இன்றைக்கி நன்றி சொல்லிட்டு போனால் என்ன அர்த்தம்? யாரோ பிள்ளை பற்றிட்டு போக யாரோ வந்து இனிஷியல் போடுற மாதிரில இருக்குது. பெற்றவங்க தான் சார் இனிஷியல் போடணும், யாரெல்லாம் வந்து இனிஷியல் போடல. அரசோட செயல்பாடுகள் வந்து குற்றம் சாட்டிட்டு இருந்தாரு ஆளுநர். ஆனால் இப்போ திடீர்னு என்னன்னா அரசு வந்து பாராட்டுறாரு, மழை வளத்துல சிறப்பு பணியாளர் தான் சொல்றாரு, காதலர்கள் கூட செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு செல்லூர் ராஜன் விமர்சனம் பண்ணியிருக்காரு. சார் அதிமுகவில் சமீப காலத்தில் ஒரு அநாகரிகமான கலாச்சாரம் மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. கள்ள உறவுன்றாங்க. நாணயம் வெளியிடுவதற்காக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்தபோது கள்ள உறவுன்னு ஐயா எடப்பாடியே சொன்னார். எடப்பாடி அவர்களுடைய அரசியல் முதிர்ச்சி, அவரது வயது, அனுபவத்துக்கெல்லாம் அவர் அந்த மாதிரி வார்த்தை பயன்படுத்தக்கூடாது, தவிர்க்கணும். காதலர்கள் மாதிரி செயல்படுறாங்க. இன்றைக்கி அண்ணன் செல்லூர் ராஜன் நம்ம எங்கூர் அண்ணன் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப லோ டேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நான். அப்படி இந்த மாதிரி ரசனை குறைவான வார்த்தைகளை தவிர்க்கணும். ஒருவேளை இதை தான் மக்கள் ரசிக்கிறாங்கன்னு நினச்சி பேசுகிறாங்களா என்னன்னு தெரியல. ஆளுநருக்கு வந்து அவர் பொறுப்பேற்ற நாள் முதலாக திமுக அவர் விமர்சனம் செய்து வருகிறது. திமுக அரசில் உள்ள குறைகளை அவர் சுட்டி காட்டுறார். அப்போ ஒரு ஆளுநர் என்பவர் குறைகளை மாத்திரம்தான் சுட்டி காட்டணும் என்று எப்போதும் இல்லை. இந்த மழை வெள்ளம் இந்த தடுப்புக்கு இந்த அரசாங்கம் ஏதோ நல்லது செய்து கொண்டிருக்கிறது என்று நம்புகிறேன் அப்படின்னு பாராட்டியும் சொல்லியிருக்கிறார். அவ்வளோதான், பாராட்ட கூட இல்லை, நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதில் என்ன தவறு? அப்போ ஆளுநர் ரொம்ப அப்ஜெக்டிவாக இருக்கார், பார்ஷியாலிட்டி இல்லாமல் இருக்கார், பாரபட்சம் இல்லாமல் ஒரு விஷயத்தை அணுகுகிறார், பேசுகிறார். அப்போ நீங்கள் பாராட்டி தானே ஆகணும். அதே ஆளுநரையாக நம்ம விமர்சனம் பண்ணணும், தேவையில்லை அதுக்கு. அதனால் இந்த மாதிரி ரசனை குறைவான வார்த்தைகளை பொது வெளியில் தவிர்ப்பது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். வெள்ளமே வரலையே, ஒரு நாளில் மழை திமுக உதவி செஞ்சுட்டு போயிடுச்சான்னு தெரியல. பெரிய வெள்ளம் வரல, ஆனால் பெரும் மழை பெய்திருக்கிறது. சென்னை வந்து மறுபடியும் வெள்ளக்காடாக மாறி இருக்கு. இதை நீங்கள் இன்னொரு கோணத்தில் புரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் நான். பெரிய மழை பெய்கிற இப்போ தென்மேற்கு பருவமழை பெய்கிற அந்த மேற்கு மாநில நகரங்கள் எடுத்துங்க. நீங்கள் திருவனந்தபுரமோ கொச்சியோ மும்பையோ இதை மாதிரி மேற்கு நகரங்கள்லாம் இதை மாதிரி கொட்டி தீர்க்குதுங்க. நாங்கள் ஒரு தடவை ஒரு பயிற்சி முகாமுக்காக மேங்களூர் போயிருந்தோம் மழைக்காலத்தில். நாங்கள் அந்த பயிற்சி முகாமில் 24 மணி நேரம் மழை பெய்ந்தது. நாங்கள் இருந்தது 3 நாள், 3 நாளுமே மழை, 72 மணி நேரம். அவங்க சொல்கிறாங்க 24 மணி நேரம் மழை பெய்யும் இங்கே மேங்களூரில். இப்படி 24 நாள் ஆனாலும் மழை பெய்துகிட்டே இருக்குன்றாங்க. ஒரு நிமிடம் கூட நிற்காதுன்றாங்க. ஆனால் அந்த மங்களூரில் எங்கேயுமே வெள்ளம் இல்லை, வாட்டர் லாகிங் இல்லை, இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. அப்பார்ட்மெண்ட்ஸில் கீழே உள்ள கிளியர் பண்ணிவிட்டு மாடியில் போய் உட்கார வேண்டிய அவலம் இல்லை. வேளச்சேரி பாலத்தில் போய் காரை நிறுத்தி வச்சுட்டு நீ 1000 ரூபா ஃபைன் போட்டால் கூட நாங்கள் கட்டுறேன்னு சொல்கிற அந்த அந்த நகைச்சுவையெல்லாம் கூட இல்லை. நகைச்சுவைன்னு நான் சொல்கிறது மக்களுக்கு அது வேதனை. அரசாங்கம் அதை நகைச்சுவையாக கையாளுது. நாங்கள் ஃபைன் போடுவோம் அப்படிங்கிறது, நாங்கள் ஃபைனை கட்ட தயாராக இருக்கிறோம், இல்லைன்னா எங்களுக்கு காருக்கு டேமேஜ் 2 லட்சம் 3 லட்சம் ஆகுதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ மக்களுடைய வேதனையை எப்படி மீம்ஸும் சோஷியல் மீடியாவிலும் அதை நகைச்சுவையாக சுற்ற விடுறாங்கன்னு பாருங்கள். இது சென்னை மக்களுடைய வேதனை அது. அப்போ ஏன் மற்ற நகரங்கள் இல்லை? ஏன் விசாகப்பட்டினத்தில் ஏன் அப்படி இல்லை? ஏன் கொல்கத்தாவில் இல்லை? சென்னை மாத்திரம் தான் ஒவ்வொரு வருஷம் மழை. அப்படி என்ன மழை பெய்யுது சென்னையில்? எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யுது? எத்தனை நாள் அப்படி மதுரையில் சென்னையில் மழை கொட்டி தீர்க்குது ஒரு வருஷத்தில் 365 நாளில்? அப்போ ஏன் அதை சரி செய்ய முடியலன்ற கேள்வி இருக்குல்ல. ஏன்னு சொல்லுங்கள் சார். படிப்படியாக செய்ய முடியும்னா ஏன்? எத்தனை வருஷமாக ஆட்சி, 67லேருந்து நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறீங்க, மாறி மாறி கழகங்கள் தானே இருக்கிறீங்க. எப்பயும் பெய்கிற வடகிழக்கு பருவமழை தானே. நான் சாதாரண கம்பேரிசன் எல்லாத்துலேயுமே தமிழ்நாடு தான் நாங்கள் டேக்ஸ் கலெக்ஷனில் முன்னணியில் இருக்கோம், படிப்பில் நாங்கள் தான் முன்னணியில் நிற்கிறோம். கல்வி நிறுவனங்கள் தரவரிசைப்படுத்தப்பட்டால் சென்னை தமிழ்நாட்டு நிறுவனங்கள் தான் முன்னால் நிற்கிது. எல்லாம் இப்போ சொல்கிறோம்ல. ஒரு மழை தண்ணியை கொண்டு போய் பக்கத்தில் கடல் இருக்கிற ஊரில் கடலில் சேர்க்க முடியல, என்ன கஷ்டம்னு சொல்லுங்கள். அதை எப்படி கொச்சியில் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள். நான் கொச்சியில் ஒன்றும் பிஜேபி ஆட்சி இல்லைங்க, நான் உங்கள் இண்டி கூட்டணி ஆட்சி தான் சொல்கிறேன். கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி தான் இருக்குது, அந்த காங்கிரஸ் ஆட்சியை தான் ஒப்பிடுறேன். அதை சொல்லு, அங்கே எப்படி பண்ணுறாங்க? மும்பையில் மழை எவ்வளோ பெய்யும்னு தெரியுமா உங்களுக்கு? கொட்டி தீக்கும். அங்கே ஏன் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லை? ஏன் சென்னையில் மாத்திரம் இவ்வளோண்டு மழைக்கு உள்ள பிரச்சனை வருதுன்னா ஆக்கிரமிப்பு இருக்குது, நிதி ஒதுக்குறாங்க, ஒதுக்குறதுல எவ்வளோ ஒதுக்குறாங்கன்னு தெரியல. இப்படி எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம், அவ்வளோ அலட்சியம். அந்த நேரத்தில் போய் நல்லா ட்ரெயின் கோட்லாம் போட்டுவிட்டு இப்போ துணை முதலமைச்சர் ரொம்ப ஆர்வமாக ஒரு 3-4 நாட்கள் இந்த பணியில் இறங்கியிருக்கிறார், நான் பாராட்டுறேன். ஆனால் பிரச்சனை எங்கே இருக்குது? இது வருவதற்கு முன்னால் எப்படி ஒரு வருஷம் வேலை செய்யணும்ல, செய்யாமல் மழை வர்றதுக்கு 3 நாளைக்கு முன்னால் மாத்திரம் இப்படி ஓடிட்டே இருந்தால் மக்கள் அவதி எப்படி தீரும்? இதில் மழை கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஒரு நாளில் ஏதோ கடவுள் நமக்கு இறக்கம் காட்டி பாவம் சென்னைன்னு தப்பிக்க விட்டார், அவ்வளோதான். மறுநாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாருன்னா என்ன ஆகும் தெரியல தமிழ்நாடு. இப்போ தான் மெட்ரோ ஃபண்டு வந்துருச்சுல்ல சார். மெட்ரோவில் 2 திட்டம் இருக்குங்க. ஒன்று சென்ட்ரல் ஸ்பான்சர்டு மெட்ரோ, இன்னொன்று ஸ்டேட் ஸ்பான்சர்டு மெட்ரோ. இதை சென்ட்ரல் ஸ்பான்சர்டாக ஸ்டேட் ஸ்பான்சர்டான்னு முடிவு பண்ணி அதற்கான முனைப்பு எடுக்க வேண்டியது மாநில அரசாங்கம் தான். மெட்ரோவினுடைய ஃபஸ்ட்டு ஃபேஸ் முதல் திட்டத்தில் அது சென்ட்ரல் ஸ்பான்சர்டு மெட்ரோவாக இருந்ததுனால அது முழுக்க மத்திய அரசாங்கம் அதற்குரிய நிதிக்கெல்லாம் பண்ணாங்க. மத்திய அரசாங்கம் அதுக்குரிய ஃபினான்சியல் ஏஜென்சிஸ்ட்டை கடன் வாங்கும், மத்திய அரசு பணம் கொடுக்கும், மாநில அரசு கொஞ்சம் பணம் கொடுக்கும். அதுக்குரிய முழு நிதி பொறுப்பை மத்திய அரசு எடுத்துக்கொள்ளும், கேரண்டார். நீங்கள் மெட்ரோ செகண்ட் ஃபேஸ் இது ஸ்டேட் ஸ்பான்சர்டுன்னு சொல்லி தான் ஆரம்பித்தாங்க. மாநில அரசால் முடியலைன்னு ஒன்று மத்திய அரசுகளுக்கு பணம் தரலன்னு குற்றச்சாட்டு. இது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? ஸ்டேட் ஸ்பான்சருக்கு எப்படி முடியும்? இப்போ அதை மாற்றி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போகிறப்போ மறுபடியும் மத்திய அரசில் பணம் கேட்குறாங்க. இது இப்போ சென்ட்ரல் ஸ்பான்சர்னு மாற்றி இப்போ அதற்குரிய பணம் வந்திருக்கு, அவ்வளோதான். இப்படி முறையாக அணுகுனா காரியம் நடக்கும். எது எடுத்தாலும் கண்டித்து அறிக்கை விடுறது, மத்திய அரசை சவால் விடுறது, ஒரு ஆன்டகனைஸ்டிங் அப்ரோச்சிலே நீங்கள் ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டு இருந்தால் எப்படி நடக்கும்? எப்படி பண்ண முடியும்? இப்போ பாருங்கள், சாத்தூரில் சீன சிகாரலைட்டர்கள் தடை செய்யப்பட்டிருக்கு. நம்ம ஐயா துரை வைகோ ட்விட்டரில் ஒரு பதிவு போடுறார். ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து சீனாவின் சிகாரலைட்டர்களை தடை செய்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி. என்ன அபத்தமாக இருக்குது சார்! ஒன்றிய அரசுக்கு ஸ்டாலின் எப்போ அழுத்தம் கொடுத்தாரு? தமிழ்நாட்டு அரசாங்கத்திலிருந்து ஒன்றிய அரசுக்கு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் எழுதிய கடிதத்திலேயோ இவர்கள் வைத்த கோரிக்கைகளிலேயோ சிகாரலைட்டர்களை தடை பண்ணணும்னு ஏதாவது ஒரு இடத்துல கோரிக்கை வச்சார முதலமைச்சர்? எங்கே அழுத்தம் கொடுத்தாங்க? யார் கொடுத்தாங்க அழுத்தம் கொடுத்தாங்க? 2 வருஷத்துக்கு முன்னால் வைகோ ஒரு தடவை ராஜ்யசபாவில் பேசினார்னு துரை வைகோ குறிப்பிட்டிருக்கிறார். அதுக்கப்புறம் வைகோ என்ன பண்ணார்? அது ஒரு ஒரு விஷயத்தை டு கெட் திங்ஸ் டன் நீங்கள் பேசுகிறது மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறமா நீங்கள் அந்த அதிகாரிகளை சந்திக்கணும், தேவையான தரவுகளை கொடுக்கணும், அந்த சம்மந்தப்பட்ட ஸ்டேக் ஹோல்டர்ஸை கூட்டிகிட்டு போகணும், அல்லது அங்கே உள்ளவங்களை கூட்டி வந்து பிரச்சனை என்னென்னு புரிய வைக்கணும். இதெல்லாம் பண்ணுறப்ப தான் சார் அது ஒரு முழுமையான முடிவுக்கு வரும். எதுவுமே செய்யாமல் இன்றைக்கி நன்றி சொல்லிட்டு போனால் என்ன அர்த்தம்? யாரோ பிள்ளை பெற்றுட்டு போக யாரோ இனிஷியல் போடுற மாதிரில இருக்குது. பெற்றவன் தான் சார் இனிஷியல் போடணும், யாரோனா இனிஷியல் போடக்கூடாது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.